குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய மூல மந்திரம், பலரின் வாழ்க்கையில் இந்த மூல மந்திரம் அற்புதம் செய்துள்ளது. ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேசன் ஐயா, குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேசன் ஐயா, குருவடி சரணம் திருவடி சரணம். இந்த மூல மந்திரத்தை தொடர்ந்து காலை 21 முறையும் மாலை 7 முறையும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் இந்த மூல மந்திரம் ஐயாவுடைய அனுகிரகத்தோடு அற்புதம் செய்யும். சத்குருவே சரணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க, நான் இதை யூடியூப்ல போடுறேன், சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நாள் நைட் சார் நடந்தது என்ன, இந்த இப்ப நீங்க வந்து ஓம் வம ஓம் வம சற்குரு கதிரேசன் ஐயா, குருவடிகள் சரணம் திருவடிகள் சரணம், இந்த மந்திரம் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி அவர் இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் வந்து சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அந்த மந்திரத்தை நான் அடிக்கடி வந்து சொல்லிட்டே போவேன். வண்டியில போகும்போது, டூ வீலர் போகும்போது பேசிட்டு போவேன். ஒரு நாள் நைட்டு என்ன நடந்ததுன்னா, இது இன்னை வரைக்கும் எனக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவமா எனக்கு இருக்குது. அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னா, நான் சாப்பிட்டு வந்திருக்கும் போது நான் தேங்காய் பண்ணு வாங்கி வந்து சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா, நைட்டு பயங்கரமான வயிற்று வலி வந்துருச்சு. தூங்கவே என்னால முடியல. தூங்க முடியாம இருந்தப்ப ஒரு 2-3 மணி இருக்கும். 3 மணி இருக்கும்னா என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப சரி, அப்ப டக்குன்னு வந்து அப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த இது யூடியூப்ல வந்து உங்கதான் ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அப்படி வலிக்குது அப்படிங்கும் போது, அந்த ஓம் மம ஓம் மம அப்படிங்கும் போது திடீர்னு என்னன்னு தெரியல, டாய்லெட் போகணும்னு தோணுச்சு. டாய்லெட் போயிட்டு வந்தேன் சார், அடுத்த செகண்டே வந்து இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு அப்படி போய் உட்கார்ந்துட்டு வந்தேன்ல, அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு சார். அது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஐயோ, இது இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குங்கிறத நான் அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சார், கதிரேசனைய வந்து அத வயத்தை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு உடனே கிளம்பி போ டாய்லெட் போங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. டாய்லெட் போயிட்டு வந்தோடனே அப்படி கிளியர் ஆயிடுச்சு, அப்படியே நிம்மதியா தூங்குனேன் இன்னைக்கு நைட்டு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி நீங்க இவ்வளவு தூரம் வந்து போராடி எல்லா விஷயங்களுக்கும் பேசிட்டு இருக்கீங்க போது அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்கறத நான் அன்னைக்கு தான் உணர்ந்துகிட்டேன். அது வந்து உண்மையிலே அவரே வந்து நிக்கிற மாதிரி நின்று என்னை கிளியர் பண்ணி விட்டு என்னை வந்து படுக்க வச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் சார், சொல்றது கண்டிப்பா சார், நிச்சயமா நிச்சயமா. இப்ப புதுசா வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, கண்டிப்பா அதுக்கும் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போ நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கோவை மாவட்டத்தில் மிக கனமழையாக பெய்ந்து கொண்டிருக்கு. தீபாவளி வழி வேற பக்கத்தில் வரப்போகுது. அனைவரும் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே இனிய அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பல இடங்களில் பல மாந்திரிகம் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாருமே அதிகமாக கொடுக்கறது விபூதி. இந்த விபூதினால் ஒரு நோயை சரி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் சில நண்பர்கள் எங்கிட்ட கேட்டாங்க. 100% சரி செய்ய முடியும். ஒரு முறை பொள்ளாச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் விபூதி சித்தரையாவுடைய ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு,
இந்த விபூதினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பற்றி இன்றைக்கி உங்களோட சொல்ல வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய சித்த பெருமக்களுடைய பெயர் கொங்கண சித்தர் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே பதிவு செய்யுங்க. விபூதி தண்ணீர் தெரியாத அபாயம், அதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தொகுப்புடைய பெயர். முதல்ல விபூதி சித்தரையா செய்த அற்புதத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தொகுப்புக்குள்ளே போகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நீண்ட நாளாக வயிறு வலி பிரச்சனை. அவர் மைசூருக்கு பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து கம்ப்யூட்டர் கணிதம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கார். மாதம் ஒரு 100,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவர். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதா இவருக்கு வரும். ஏன்னா அவரோட வயிற்று வலி தீராத வயிற்று வலி. உடம்பில் எந்த விதமான வயிறு வலி வரக்கூடிய எந்த சிம்டம்ஸான டிசீஸும் கிடையாது, வயிறு வலி வருது. எனக்கு யாராவது மருந்து வச்சுருப்பாங்களா, இல்லை எனக்கு யாராவது சீவனை செஞ்சிட்டாங்க, பில்லிசோனியை செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் 5,000, 10,000, 20,000, 30,000 வாங்கிட்டு விட்டுருவாங்க, ஒன்றும் சரியாகாது. அந்த வயிற்று வலி பிரச்சனை அவருக்கு தீரவே இல்லை. ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார், பிரகாஷ் என்னால் வயிற்று வலி தாங்க முடியல, கதிரேசன் ஐயா கிட்ட சொல்லி ஏதாவது எனக்கு தீர்வு வாங்கி கொடு. நானும் பல வாட்டி கேட்டுட்டேன், நீ என்கிட்ட பதிலே சொல்லலை, நான் என்னப்பா பண்ணுறது, உனக்கு பதில் சொல்ல மாட்டார் மகான், உன் கருமா அவ்வளோ இருக்கும் போல இருக்கு, அனுபவிக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் அவருக்கு பதில் சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு கனவுல விபூதி சித்தரையா வந்து என் நண்பருக்கு விபூதி வயிற்றில் பூசி விடுற மாதிரியான ஒரு கனவு எனக்கு வருது. டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவருக்கு நான் மிட் நைட்லேயே கூப்பிட்டேன், நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு ஆஃபீஸில் லீவை போட்டுட்டு நேராக பொள்ளாச்சியில் இருந்து ஆனமலை போகக்கூடிய இடத்துல தென்சங்கம் பாளையம் சொல்லக்கூடிய இடத்துல குருநாதர் இருக்கார், நீங்கள் போங்க, போயிட்டு என்னுடைய பேரை சொல்லுங்கள், அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆத்ம பிரகாஷ் அமுச்சு விட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு போனார். போனவுடனே ஐயாவை பார்த்தாரு. பார்த்தவொடனே 2 பிஸ்கெட் கொடுத்துருக்காரு. அவர் குடித்த ஒரு தண்ணி அவருக்கு கொடுத்துருக்காரு. விபூதி கொஞ்சம் கொடுத்துருக்காரு. மஞ்சளை கொஞ்சம் கொடுத்துருக்காரு. மஞ்சளை சாப்பிட வச்சுருக்கார். அவர் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதம் கழித்து, அந்த போயிட்டு வந்தது 1 மாதம் வரைக்கும் அப்பப்போ வலி வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் இரவு அவருக்கு வந்து மிகுந்த ஒரு வயிறு வலி ஏற்பட்டுச்சு. போய் அட்மிட் ஆகி ஊசி போட்டார். ஊசி போட்டதுக்கப்புறம் சப்சைட் ஆனார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வயிற்று வலி வரவே இல்லை. சித்தர்கள் என்னன்னு சொல்கிறது. அதனால் எல்லோரும் ஒரு முறை விபூதி சித்தரையாவை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம நேரடியாக தொகுப்புக்குள்ளே போகலாம். நண்பர்களே, திருச்செங்கோடு மாவட்டத்தில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு நாள் என்னை தேடி கோவை மாவட்டத்துக்கு வந்து ஒரு சில உண்மைகள் சொன்னார். அவர் செய்த பித்தலாட்டத்தினால் அதனால் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு சொல்கிறது என்கிட்ட கேட்க வந்திருந்தார். அவருடைய பெயரை சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவரை போலீஸ் பிடிச்சிருச்சு, அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். அந்த தப்பை அவர் வந்து தண்டனைக்கான தப்பை அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். அவர் என்ன பண்ணார்ன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவர் வெள்ளி செவ்வாயானா அருள்வாக்கு சொல்கிறது அவருடைய வீட்டிலே சொல்கிறதாக சொன்னார். வசிய விபூதி அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்த சேனலை நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. வசிய விபூதியை எந்த காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியம் நடைபெறும். யாருக்கு தீராத ஒரு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு விபூதி மந்திரிச்சு கொடுத்தா சரியாயிடும். இவர் அதிக பணத்துக்காக என்ன பண்ணியிருக்கார், அதிகமாக கூட்ட வரணும்னு சொல்கிறவங்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய
ஒருத்தருக்கு ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் இப்போ ஒருத்தருக்கு தீராத காய்ச்சல் வரணும்னா அந்த தீராத காய்ச்சல் வர்றதுக்கான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விபூதியை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க வச்சாங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு இது யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி நான் கொல்லிமலையில் போய் இதை நான் கற்றுக்கிட்டேன். சரி ரைட்டு, ஏன்னா இது கொல்லிமலையில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களுக்கான செய்முறைகள் தான் அதிகமாக இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொல்லிமலை மிக அற்புதமான சித்தர்கள் உழவக்கூடிய ஒரு மலை அது. அதற்கு செய்வனை எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரபலமான இடமாக வளர்ந்து கொண்டு இருக்குது இந்த கொல்லிமலை. இவர் வந்தவங்களுக்கெல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம அருள்வாக்க சொல்கிறவர் வந்து வச்சு விட்ருக்காரு. எல்லாருக்கும் இரும்பல், வயிற்று வலி, பிரச்சனை, நல்லா குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்த புருஷன் பொண்டாட்டியை பிரித்து விட்டுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்து கொண்டு வந்திருக்கார். ஒரு நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை வந்து ஓவர், இவர்கிட்ட வந்தால் பிரச்சனை ஓவராக நடக்குதுன்னு சொல்கிறத ஒரு சில பேர் வந்து கணிச்சிட்டாங்க. என்னமோ இந்த ஆள் நம்மளுக்கு பண்ணுறான் அப்படின்னு ஒரு சில பேர் கணிச்சுட்டு இவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சிருக்காங்க. கவனிச்சோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது இவருக்கு தெரியல. ஓடு ஆள் தலைமறைவாயாச்சு, சுற்றி போலீஸ் துரத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் எப்படி நம்ம பேசினார், சாமி எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களை எப்போ வந்தால் பார்க்கலான்னு. நான் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சாப்பிட்லையா காலையில் அப்படின்னேன். என் பிரச்சனை அந்த மாதிரினார். உங்கள் பிரச்சனைக்கும் நீங்கள் சத்தமாக பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன இருக்குதுங்க அப்படின்னு கேட்டேன். பார்க்கணும்னு, சரி இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு வந்தவனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு பீங்கானி டப்பா மாதிரி இருந்ததுங்க. பீங்காணி அந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா, பீங்காணி மாதிரி ஒரு பாத்திரம். அந்த பீங்காணிக்குள்ளே 4 தாயித்து ஒரு சின்ன எலும்பு துண்டு, அதில் விபூதி இருந்தது. அந்த விபூதி எடுத்து தான் இவர் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி லோக்கல் விபூதிக்குள்ளே கலந்து கொடுக்குறது. இந்த மாதிரி விபூதி வந்து நம் காசுக்காக கொஞ்சம் ஆசைப்பட்டு பண்ணி கொடுத்தா அது இன்றைக்கி பிரச்சனையாக போச்சு. நீங்கள் உங்கள் சித்தர்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னாரு. நான் முதல்ல எந்திரிற மேலே அப்படின்னு எந்திரிச்சு போட வெளியேன்ட்டேன். என் கண்ணில் நீ பட்ட உன்னது உண்டிதான் பண்ணிவிடுண்டா ஓர ரசிக்கல் அப்படின்ட்டு அவனை விரட்டி விட்டுருந்தான். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சில இடம் யாருக்கிட்ட விபூதி வாங்கணுமோ அவங்கக்கிட்ட தான் வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் வாங்கிடாதீங்க. பொதுவாக பெண்கள்கிட்ட சொல்கிறேன் நான், 100% இந்த வசிய முறை என்பது எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அடித்து சொல்கிறேன், இந்த வசிய முறை என்பது எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இந்த விபூதி தண்ணீர் சில பேர் சில மற்ற மதத்தில் சில இடங்களில் சில இடத்துல கொஞ்சம் தண்ணியில் வந்து விபூதி போட்டு தர்றது, உன் சந்தனம் போட்டு தர்றது. இந்த சந்தனத்தை மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களே. தண்ணியில் சந்தனம் போட்டு விபூதி போட்டு கொடுத்தாங்களா, அவங்க யார் என்ன தெரிஞ்சிக்காமல் அவங்க எதை கும்பிட்றாங்க எந்த வழியில் கும்பிட்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிக்காமல் குடிச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து செல்ஃபோன் கடை வச்சுருந்தார் புதுசாக. அவருடைய விரோதிகள் யாரோ ஒருத்தங்க இரவானா வந்து விபூதி ஊதி விடுவாங்க. இவர் காலையில் கடை திறக்கும் போது விபூதியாகவே இருக்கும். இவர் யாரோ ஒருத்தங்க ரோட்டில் இருக்க அடியார்கள் யாரோ வந்து படுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சி விட்டுருக்கார். கடைசியில் அந்த கடையே அவர் மூடிட்டார். விபூதியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் யாரும். பல அபாயங்களும் பல மர்மமான பல அமானுஷ விஷயங்களும் விபூதிக்குள்ளே இந்த வசிய முறையில் கலந்துருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த விபூதினால் பல இடங்களில் பல பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாந்திரிகன் சொல்கிறவங்க, இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்ட
நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரிலாம் வந்து விபூதியெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடாதீங்க. அது என்ன எதுவும் தெரிஞ்சுக்காமல் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வழிபாட்டு முறை என்பதுதான் சிறந்தது. நம்மளுடைய சத்குரு கதேசனைய அறக்கட்டளைக்கு வாழுகின்ற பெண் சித்தர் குஞ்சம்மாள் அவர்கள் வந்திருந்தாங்க. அதை அடியேன் அவர்கள் கொஞ்சம் நேரம் லைவாக எடுத்து போட்டேன். அதில் ஒரு வள்ளலார கும்பிடக்கூடிய ஒரு பக்தர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். எழுதுறீங்களா போட்டிருக்கார், சித்தர்கள்னு யாருமே இல்லையாம்மா, சித்தர்கள்னு சொல்கிறவங்க யாருமே இல்லையாம்மா, எல்லாருமே பித்தர்களாமா அப்படின்னு போட்டிருக்கார். வள்ளலார் ஒருவர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற வந்திருக்கார் அப்படின்னு. இது என்னன்னு எனக்கு எப்படி புரிந்து கொள்றதுன்னு தெரில. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அப்படின் தான் நான் நினைக்கிறேன். நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம சேனலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு வெளியே வரணுன்ட்டு நான் அற்புத மகான் கதிரேசன் ஐயாக்கிட்டையும் வாழுகின்ற நவகோடி சித்தர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். சில பேருக்கு தேவையில்லாத சும்மா டைம் பாஸுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு என்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சு விட்றது எல்லாம் வந்து இந்த காக்கா வந்து மேலே உட்காந்தா காய் கீழே விழுகும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜென்மங்கள் அவங்களாம். குஞ்சம்மாள் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. காளியோடைய மறு அவதாரம் அவங்க. எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்களா, எங்கள் இடத்துக்கு வரமாட்டாங்களா, நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்காங்க. ஒரு சித்தர் ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்களா சாதாரணமாக? அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்கிற மாதிரி சித்தர்களை பற்றி சில மனநோயாளிகளுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த மனநோயாளிக்கு சில பேர் சில மனநோயாளிகள் நம்ம சேனலில் பார்த்துருக்கேன், அவங்களுக்கும் சொல்கிறேன், அழிஞ்சு போயிடாதீங்க. சித்தர்களை கிண்டல் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, அமைதியாக வாயை பொத்திட்டு உங்கள் வேலையை பார்க்கணும். சாபத்தை வாங்கிடாதீங்க ஐயா, குடும்பம் சந்ததியை விளங்காமல் போயிடும். சித்தர்களை பழிக்கக்கூடாது, நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம நகர்ந்து போயிடணும். சரி நண்பர்களை, தொடர்ந்து பார்க்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். குரு வணக்கம்.